கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் 63 நாயன்மார் உள்ளிட்ட பசுபதீஸ்வரர் சுவாமி திருவீதி உலா. தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் 63 நாயன்மார்கள் குருபூஜை விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற 63 நாயன்மார் குருபூஜை விழாவை ஒட்டி 63 நாயன்மார்களுக்கும் கல்யாண பசுபதீஸ்வரர் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி முருக பெருமான் வள்ளி தெய்வானை விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று இரவு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய வாசலில் கல்யாண பசுபதீஸ்வரர் அலங்காரவல்லி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் சவுந்தரநாயகி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் மற்றி வெள்ளி எலி வாகனத்திலும் கணபதியும் வெள்ளி மயில் வாகனத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருவீதி உலா காட்சியளித்தனர். ஆலயத்தில் இருந்து மேலதாளங்கள் முழங்க புறப்பட்ட சுவாமியின் திருவீதி உலா முக்கிய வீதியில் வழியாக வலம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் குடிபுகுந்தனர். கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற 63 நாயன்மார் குருபூஜை விழாவில் சுவாமி திருவீதி உலாவை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட சிவ பக்தர்கள் மேலதாளங்களுடன் ஆலயம் வலம் வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.